சினிமா ஹேஸ் நோ பவுண்ட்ரி, இட்ஸ் அ ரிபன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரிசன் பில் சொல்லியிருக்காரு. சினிமா ஒரு கனவு தான், அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது ஒரே கயிறில், ஒரே ரோப்பில், இல்லை ஒரே புக்கில் கிடச்சா எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சவுத் இந்தியன் சினிமா டைரக்டர் இது அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான். இந்த புக்கில் மொத்த சவுத் இந்தியன் சினிமாவோட டேட்டா பேஸுமே இருக்குது. மொத்தமாக 374 டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாமே, ப்ரொடியூசர்ஸ், பிஆர்ஓஸ், ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸஸ் எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது, காண்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்களோட நம்பரை என்ரோல் பண்ணி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு குட் ஈவினிங். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வர வேண்டியதாக இருக்குது, பேப்பர் கிடைக்கலன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து ஒரு நியூஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்குது. இனிமேல் கரெக்டான டைமுக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன நியூஸ் படம் வந்திருக்க ரஞ்சித் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அடித்து புதைக்கப்பட்ட ஒரு நியூஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸை கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னா, இந்த பங்களாதேஷ்காரனுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. இப்போ நல்லா ஃபார்ம் வந்துட்டாங்க, இனிமேல் அவங்கள சார் அப்படின்னு தான் கூப்பிடணும். அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பர் டீமாக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் வேர்ல்ட் கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவை 21 ரன்ஸில் வித்தியாசத்தில் போட்டு தள்ளிட்டு ரொம்ப கெத்தாக நம்ம ஃபர்ஸ்ட் லீக் ஸ்டேட் மேட்ச்சில் என்டர் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதில் வந்து யார் சைடில் தப்பு இருக்குது, எந்த பவுலிங் யூனிட்டில் என்ன தப்பு இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காட்ட, இல்லை பேட்டிங்கில் தப்பு போச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சேஸுமே கரெக்டாக 309 வந்து கிட்ட ஒரு க்ளோஸான தோல்வியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அவனுக்கு எப்படி ஜெயிச்சானுங்கன்னு நம்ம ஸ்கெட்ச் போட்டு பார்க்கும்போது, அந்த தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப், ஷகீப் அல் ஹசன், முஷ்பிகர் ரஹீம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப கெத்தாக கொண்டு வந்து நம்ம ஊர் ஆளுங்களாம் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு 150 மேலாம் அடிக்கிறானுங்கன்னு அவனுக்கு ஃபேன்ஸே ஆச்சரியப்பட வச்ச ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சு. ஸோ அவங்களோட வெற்றியை நம்ம வந்து இனிமேல் அவங்கள ஒரு மினோ, ஒரு சின்ன டீமு ஓ அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள பார்க்க முடியாது. கண்டிப்பாக இனிமேல் அவங்களுக்கும் ஒரு பிக்கர் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு கெத்தான டீமாக தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கும் அடுத்து ரெண்டு டீமோடையும் மோத போதான். இவங்க வந்து பங்களாதேஷோட தோத்த கடுப்பில் இருக்காங்க, இவனுங்க வெறி கொண்டு திரியிறானுங்க நம்ம வார்ம்அப் கேமில் போட்டு தள்ளனதில் என்ன நடக்க போதோ பார்ப்போம். 2007 வேர்ல்ட் கப் மாதிரிலாம் நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் உங்களுக்கு இன்னும் கொண்டு வந்தது பங்களாதேஷ் பீட் சவுத் ஆஃப்ரிக்கா. இது நியூஸ் இல்லை, டிசாஸ்டர். சரி, அடுத்த மேட்ச் என்னப்பா வருது என்னும்போது, அடுத்து நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு எந்த பேசப்படுற மாதிரி மேட்ச்லாம் கிடையாது. ஆனால் June 5th நம்ம இந்தியன் டீம் வந்து மொதல் முறையாக இந்த 2019 வேர்ல்ட் கப்பில் லீக் ஸ்டேஜ்குள்ளே வரும்போது சவுத் ஆஃப்ரிக்காவோட மோத போகிறோம். ஏற்கனவே அவங்க நிலமை டப்பாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற கட்டத்தோடு தான் இப்போ உள்ளே வராங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு டஃப்பான மேட்சாக தான் இருக்கும். அதுவும் நம்ம அண்ணன் தம்பியாக பழகின ஒரு கூட்டம் ஃபேப் டூ ப்ளஸ் தாகிர்லாம் இருக்கார், அவரோட தான் மோத போகிறோம். இந்தியாவில் கடந்த ஒன் மந்த்தாக வந்து ரொம்ப அப்படி இப்படிலாம் பழகிட்டு இருந்த ஒரு டீமோட இன்றைக்கி அவங்க ஒரு அணியாக வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை எதிர்க்க போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் எல்லாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இது கண்டிப்பாக வந்து ஒரு எத்தான மேட்சாக தான் இருக்கும், அது தப்பே கிடையாது. அதில் வந்து நம்ம எந்த மாற்று கட்டுமே கிடையாது. ஸோ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா June 5th. ஸோ அது வந்து ரெண்டாவது நியூஸா. மூணாவது நியூஸ் வரும், நம்ம பாலிடிக்ஸ் பக்கம் வரும். பாலிடிக்ஸ் பக்கம் என்னடா பிரச்சனை ரஞ்சித்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லாம் அவர் எப்படின்னா நம்ம இந்தியாவோட அன்புமணின்னு சொல்லலாம். அதான் மாற்றம் முன்னேற்றத்தை நோக்கி போவார், இருந்தாலும் கொஞ்சம் அடிபட்டு மிதிப்பட்டு கொஞ்சம் டவுன் ஆவார். அவரோட விஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், பட் ஆனால் அதை மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். பட் இப்போது இந்த 7 சீட்டில் அவர் ஜெயிச்ச அந்த ஒரு வெற்றி கழிப்பில் இருக்கிறதுனால, இப்போ அடுத்து வர தேர்தலையும் நோக்கி நம்ம பயணிக்க போகிறதுனால, அவர் முக்கியமாக வச்ச ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசிஷன் என்னென்னா, இனி டெல்லியில் பெண்கள் பஸ்ஸில்
பஸ்ஸில் அதிகமாக போகிற நிறையா அது ஆஃபீஸ்க்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், இல்லை நிறையா இடத்துல வேலைக்கு போகிறதுல அந்த அந்த பஸ் டென்ஷன், அந்த ப்ரெஷரே பாப்புலேஷனால் அதிகமாக இருக்குது இல்லையா, அதை கட்டுப்படுத்துகிற விதமாக பெண்களுக்கு வந்து இனிமேல் நோ சார்ஜ் ஃபார் டிக்கெட் ரேட் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்துட்டார். அது எப்படி அது சரி வருமா அப்படின்னு ஆம்பளைங்கள்லாம் நம்ம பாய்ஸ்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற அந்த சமயத்தில் இதை வந்து எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இவர் வந்து இந்த இடைத்தேர்தலை நோ மனசில் வச்சுக்காமல் அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, வந்தவுடனே பாரு கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படின்னு எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு சொல்லிட்டுருக்காங்க. ஆம்பளைங்களை யாரும் புரிஞ்சுக்கிறா, பட் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து எல்லா ஸ்டேட்டு ஹெட்ஸ்னாலையும் ரொம்ப வந்து ஒரு புது முயற்சியாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஜெகன்மோகன், நம்ம ஜெகன்மோகன் அவர் அவர் ஆந்திரா சிஎம்மும் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இனிமேல் எல்கேஜி இந்த கிண்டர் கார்டனில் இருக்கிற பசங்கள் எல்லாருக்குமே வந்து இது கிடையாது, சாட்டர்டே வந்து ஒரு ஹாலிடே தான், அதாவது அவங்க ஸ்கூலுக்கு ஜாலியாக வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு போகணும், அது ஒரு ப்ளே ஸ்கூல் டைம் தான் அது அந்த டைம் மட்டும் அப்படின்ட்டு அவங்க அவங்களோட அந்த ப்ரெஷரை குறைச்சிருக்காரு. ஸோ இப்போ வர அந்த யங் சிஎம்ஸோட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சார் நல்லா எடிட் பண்ணிக்கங்க. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிளான் என்னென்னா, பெண்களுக்கு டிக்கெட் ரேட்ஸ், நம்ம பஸ் டிக்கெட் ரேட்ஸ் எல்லாமே இனி வந்து ஃப்ரீ, பட் அதையும் மீறி நான் கொடுத்து தான் போவேன் நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொடுக்கலாம், அது கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக வந்துடும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி அப்படியே இந்த இங்கே என்னடா இது மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போது ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்க பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் இல்லை சதர்ன் ஸ்டேட்டில் வந்து ரொம்ப டென்ஷனாக பார்த்துட்ருக்க எதிர்பார்த்துட்ருக்க விஷயம் என்னென்னா, நீட் நீட் ரிசல்ட் தான் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. பட் அதையும் தாண்டி இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நம்மளை வந்து ரொம்ப ஹாண்ட் பண்ணிகிட்ருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி திணிப்பு. ஆனால் அந்த ஹிந்தியை திணிக்கிறதுல ரொம்ப வருஷமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. மீம்ஸ்லாம் பார்த்தோன்னா நாங்கள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷே இன்னும் கற்றுக்கலடா, நீங்கள் இப்போ வந்து இங்கிலீஷ் ஹிந்தியை கொண்டு வந்தால் நாங்கள் எப்படா கற்றுக்கிறது அப்படின்னு ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப கலாச்சியமே போட்டுட்ருக்காங்க. இதில் எந்தெந்த ஸ்டேட்லாம் இந்த ஹிந்தியை எதிர்க்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மொதல் மாநிலம் தமிழ்நாடு தான். எது பண்ணாலும் மத்திய அரசுக்கு நம்ம ஆப்போசிட்டாகவே இருக்கிறோம். அப்படி நம்ம மேலே தான் தப்பு இருக்குதுன்னு பார்த்தா இல்லை, அவங்க எது பண்ணாலுமே நமக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளோட மக்களும் சரி, நம்ம நெட்டிசன்ஸ்லாம் சேர்ந்து டிஎன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு டேக்லைன்லாம் போட்டு ரொம்ப அப்படியே கெத்தாக நம்ம வந்து நம்ம தான் இந்த அப்போசிஷனே ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கோம். இப்போ அதை ஃபாலோ பண்ணி நம்ம கர்நாடகா, நம்ம கன்னட மக்கள், அவங்க நம்ம சகோதரர்கள் எல்லாருமே வந்து அவங்களும் அவங்க பங்குக்கு வந்து ஹிந்திலாம் இங்கே வரவே கூடாது, கிளம்பு கிளம்புன்னு அவங்க எப்பவுமே ஆனால் தங்களோட மொழி மேலே ரொம்ப ஆர்வம், ரொம்ப வெறி கொண்டவங்க அவங்க கன்னடர்கள். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட் எதிர்க்கிறத பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக போட்ட அந்த ரூலை வந்து இப்போ அவங்க ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைய நியூஸ் என்னன்னா, ஹிந்தி திணிப்பு நடக்காது, ஹிந்தியை வேணும்னா நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரே ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம அந்த ஹெட் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹிந்தி எதுவுமே திணிக்க போகிறதில்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கற்றுக்கலாம், மற்றபடி உங்கள் லாங்குவேஜை நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்கன்ற ஒரு ரூலை போட்டு இந்த ஹிந்தி திணிப்புக்கு ஒரு லூசன்னஸை ஒரு ஃப்ரீடமாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவே நம்ம உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ ஹிந்தி திணிப்பை வச்சு இனிமேல் நம்ம வந்து ரொம்ப பயப்பட தேவையில்ல. சரி இதெல்லாம் தெரிஞ்ச நியூஸு, ஒரு ஸ்வீட்டான நியூஸோட முடிறா பார்ப்போம் இந்த நியூஸ் செக்மெண்ட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாங்க நம்ம ஆஸ்கர் நாயகன், நம்ம சிங்கம், தமிழ்நாட்டு சிங்கம், எப்படி என்ன தான் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்தியாவிலையும் இந்தியாவோட பேன் இண்டியா லெவலுக்கு போயிட்டு அப்புறம் வேர்ல்டு லெவலுக்கு போயிட்டு இன்றைக்கி மியூசிக்குக்கும் தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த ஹிந்தி திரிப்பை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அழகிய தீர்வு. அந்த ஒரு வார்த்தை அவரோட பிஜிஎம் மாதிரி நல்லா மெர்சலாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எல்லா ஹிந்திக்காரர்களுக்கும் செம தாண்டி, ஏய் என்னையா அவர், என்னையா உங்களுக்கு என்னையா பண்ணார் அவர், ஏன் உங்க கூடயே அவர் இருக்காரு, ஏன் அவர் இப்போ இந்தியன் மியூசிஷியன்ரா, எங்ககிட்ட அனுப்புங்கடா, மும்பையில் அவன் தங்க சொல்லுங்கடா அப்படின்னு அவனுக்கு டென்ஷன் ஆனாலும், எப்பவுமே தமிழர்கள் தமிழர்களோட மரபை மதிக்கிற ஒரே மியூசிஷியன், ஒரே கலைஞர் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வேர்ல்டு லெவலுக்கு போன அத்தனை மக்களில் கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஆளாக நம்ம கருதணும். ஸோ அவரோட இந்த ட்வீட் வந்து தமிழர்கள் அனைவருக்கும் ரொம்ப ஒரு போனஸாகவும் ஒரு பூஸ்டாகவும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும்போது, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தமிழ் பேசுறதை வெக்கமாக நினைக்கிற அத்தனை மக்களும் திரு ஏஆர் ரஹ்மானை பார்த்தாவது புரிஞ்சு திரிஞ்சுட்டு நம்ம மொழியோட வலிமையும்
பலம் பலத்தையும் புரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த விஷயம், இந்த ட்வீட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம நாட்டை சுற்றி நீங்கள் நடக்குது. எப்படி பார்த்தாலுமே ஸ்போர்ட்ஸில் ஒரு அதிர்ச்சி, பாலிட்டிக்ஸில் ஒரு இன்ப அதிர்ச்சி, இதில் நம்ம இப்போ நம்ம செலிபிரிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப தைரியமாக ஒரு விஷயம், எந்த வித இளைஞர்கள் எது சொன்னாலும் சப்போர்ட் பண்ணி செலிபிரிட்டிஸ்லாம் உள்ளே வந்து ட்வீட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன எந்த ஆங்கிள் எல்லா ஆங்கிளையும் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இது மாதிரி எல்லாம் நம்ம ஒன்றா இருப்போம். ஸோ மக்கள் அனைவரும் நீங்கள் எஸ்ஐசிபி வியூஸ் எல்லாருமே வந்து வெளில என்ன நடக்குது அப்படின்றத உடனுக்குடன் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நியூஸ் செக்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இப்போ வரையும் கொடுத்துருக்கிற என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ நாளைக்கு இது மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட்டோட வந்து சந்திக்கிறேன். டிலே இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறோம்னா பெஸ்ட்டாக தான் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. சினிமா ஹேஸ் நோ பவுண்ட்ரி, இட்ஸ் அ ரிபன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரிசான் பில் சொல்லியிருக்காரு. சினிமா ஒரு கனவு தான், அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது ஒரே கயிறில், ஒரே ரோப்பில், இல்லை ஒரே புக்கில் கிடச்சா எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சவுத் இந்தியன் சினிமா டைரக்டர் இது அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான். இந்த புக்கில் மொத்த சவுத் இந்தியன் சினிமாவோட டேட்டா பேஸுமே இருக்குது. மொத்தமாக C74 டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாமே, ப்ரொடியூசர்ஸ், PROs, ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸஸ் எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது, கான்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்களோட நம்பரை என்ரோல் பண்ணி